வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மனமுடிந்த நிலையில் மஹிந்த பிரதமரின் நிலை குறித்து வருத்தம் வெளியிட்ட அமைச்சர். கோட்டபாயவுக்கு ஏற்பட்டது போல் வேறு எவருக்கும் ஏற்படவில்லை. கடும் கோபத்தில் இலங்கை மக்கள். கோட்டபாயவின் சர்வகட்சி மாநாட்டை புறக்கணிக்கின்றோம். ஜேவிபி பகிரங்க அறிவித்தல். யாழில் மஹிந்தவிற்கு கடுமையான எதிர்ப்பு உருவப்படத்தை தீயிட்டுக் கொளுத்திய மக்கள். நாளையிலிருந்து இலங்கை மக்கள் வெளியில் செல்லவும் தயங்கலாம். மற்றொரு விலை அதிகரிப்பு. குடும்ப ஆட்சி நடத்தும் ராஜபக்சக்கள் நாட்டுக்கு ஒரு சாபம். ஹிருணிகா பிரேமச்சந்திர காட்டம். இலங்கை மக்களுக்கு அடுத்த ஆபத்து. வெள்ளியான எச்சரிக்கை. ரஞ்சன் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். செலோ உத்தியோகபூர்வமான அறிவிப்பு எம்மிடம் தெரிவிக்கவில்லை. சம்பந்தினவர்கள் தகவல். இலங்கையில் மிக விரைவில் சோமாலியாவைப் போல பஞ்சம் ஏற்படலாம். பணத்தை அச்சிட்டு இவர்கள் மத்தியில் ஏன் பகிர்ந்தளிக்க கூடாது? வெளியான முக்கிய செய்தி. இனி தொடர்வென விரிவான செய்திகள். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் தற்போதைய நிலைப்பாட்டை எண்ணும் போது மனமுடைந்து போவது போல் உணர்வதாக அவரது நீண்டகால அரசியல் நண்பரான அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரர் தெரிவித்தார். வாராந்த பத்திரிகை ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்ததுடன் இதன்போது அவர் மேலும் தெரிவித்து உள்ளதாவது, மஹிந்தவின் நிலைமை நினைக்கும் போது மனமுடைந்து போகின்றது. உண்மையில் மஹிந்த எனது நல்ல நண்பர் என்பதுடன் போராட்டத் தோழர். நாங்கள் பல போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். சவால்களை எதிர்கொண்டுள்ளோம். அவை அனைத்தையும் செய்த மஹிந்த தற்போது நடுநிலைமையாக இருப்பதை பொறுத்துக்கொள்ள முடியவில்லை எனவும் அவர் இதன்போது தெரிவித்தார். எதையும் செய்ய முடியாது என்பதால் அந்த முடிவுக்கு வந்திருக்கலாம். இதனை நான் இவ்வாறே யூகிக்கின்றேன். எனினும் உண்மையான கதை என்ன என்பது எனக்கு தெரியாது எனவும் இதன்போது வாசுதேவ நாணயக்கார் அவர்கள் தெரிவித்து உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்சவிடம் மக்கள் தமது கோபத்தை வெளிக்காட்டியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரட்ன தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்ததுடன் இதன்போது தொடர்ந்தும் பேசிய அவர், அரசு தலைவர் வாகனத்திலிருந்து கையசைத்த போது மக்கள் இப்போது சுகமாயென கோஷமிட்டனர். நாட்டின் தலைவர் ஒருவர் தொடர்பில் மக்கள் இவ்வாறு நடந்து கொண்டது இதுவே முதன்முறையாகும். இதுதான் மக்களிடமிருந்து வெளிப்படும் கோபம். பல இடங்களில் மோதல் ஏற்பட்டது. காவல்துறையினருக்கும் மக்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது. இந்நிலைமை முற்றி வருகின்றது. அரசியல் கட்சிகளையும் மீறி புரட்சி ஏற்படும் என்று புலனாய்வு பிரிவினர் அறிக்கை வழங்கியுள்ளதாக ஊடகங்களிலிருந்து செய்திகள் வெளியாகியுள்ளதாக இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு தலைவரால் கூட்டப்பட்ட சர்வகட்சி மாநாட்டில் மக்கள் விடுதலை முன்னணி பங்கேற்காது என ஜேவிபியினுடைய தலைவரான அன்றகுமார திசநாயக்க தெரிவித்தார். இரண்டு முக்கிய அமைச்சர்கள் நீக்கப்பட்டதை அடுத்து அரசாங்கத்திற்குள் ஏற்பட்டுள்ள அரசியல் முரண்பாடுகளை தொடர்ந்து அரசு தலைவருக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் விளைவே சர்வகட்சி மாநாடு என அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ள நிலையில், சர்வகட்சி மாநாட்டை கூட்டுவது தவறான ஒரு விடயம் எனவும் திசநாயக்க அவர்கள் தெரிவித்தார். கோவிட் தொற்று நோய்களின் போது இதேபோன்ற சர்வகட்சி மாநாடு அரசு தலைவரால் கூட்டப்பட்டது. இருப்பினும் அரசாங்கம் கட்சித் தலைவர்களின் முன்மொழிவுகளுக்கு செவிசாய்க்கவில்லை. இலங்கை சார்பில் சர்வதேச நாணயநிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கை அரசாங்கம் இன்னும் பாராளுமன்றத்தில் முன்வைக்கவில்லை எனவும் இதன்போது திசநாயக்க அவர்கள் செய்தி வெளியிட்டார். பிரதமரை வரவேற்கும் வகையில் கட்டப்பட்டிருந்த பதாதைகள் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் எரித்து தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளார்கள். யாழ்ப்பாணத்திற்கு இரண்டு நாள் பயணமாக நேற்றைய தினம் சனிக்கிழமை வந்திருந்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மட்டுவிலில் புதிதாக அமைக்கப்பட்ட பொருளாதார மத்திய நிலையத்தை திறந்து வைத்தார். குறித்த நிகழ்வுக்கு பிரதமர் வருவதை எதிர்த்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் உள்ளிட்டோர் எதிர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்க முயன்றார்கள். நிகழ்வு நடைபெறும் இடத்தில் போராட்டத்தினை முன்னெடுக்க முல்லைத்தீவிலிருந்து வந்தவர்களை மட்டுவில் அம்மன் ஆலயத்திற்கு அருகில் காவல்துறையினர் வாகனத்தில் இருந்து இறங்காதவாறு தடுத்து நிறுத்தி இருந்தமையும் தெரிவிக்கத்தக்கது. நாளையிலிருந்து முகக்கவசங்களின் விலையும் அதிகரிக்கக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. நாளை முதல் சந்தை விலை 30% அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை முகக்கவச உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்ததுடன், முகக்கவச உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருளை பெற்றுக்கொள்வதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் காரணமாக இந்த தீர்மானமானது எடுக்கப்பட்டு உள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலை காரணமாக அத்தியாவசிய பொருளின் விலைகளும் சேவை கட்டணங்களும் பாரிய அளவில் அதிகரிக்கப்பட்டு உள்ளதுடன், இதன் காரணமாக வறுமையில் வாழும் மக்கள் முதற்கொண்டு வசதிப்படுத்தவர்கள் வரையில் பாரிய அளவில் சிரமங்கள் எதிர்கொண்டுள்ள நிலையில் தற்போது முகக்கவசங்களின் விலையும் அதிகரித்து இருப்பது பொதுமக்களுக்கு பாரிய தலையீடாக மாறியுள்ளது.
குடும்ப ஆட்சி நடத்தும் ராஜபக்சக்கள் நாட்டுக்கு ஒரு சாபமாகும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்தார். இது சார்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையில், தற்போதைய அரசு அவரின் ஆலோசனைகளுக்கும் செவிமடுப்பதில்லை, தன்னிச்சையாக தீர்மானம் எடுக்கின்றது, மின்சார கட்டணம் 5 மடங்கு அதிகரிக்கும் என செய்திகள் வெளியாகியுள்ளதாகவும், இறுக்கமான பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்தினால் அரசுக்கு எதிர்க்கட்சி ஆதரவு அளிக்கும், எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறந்த பொருளாதார அறிவு உள்ளது, தற்போதைய நிதியமைச்சர் பசல் ராஜபக்ச தன்னிச்சையாக செயற்படுகின்றார், இந்தியாவிடமிருந்து பெற்ற கடனை செலவு செய்த பின்னர் அவர் கடன் பெறுவதற்காக வேறொரு நாட்டுக்கு செல்வார், ஜனாதிபதியாலோ பிரதமராலோ பசல் ராஜபக்சவின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை, ராஜபக்சக்களின் குடும்ப ஆட்சியில் பசலின் கை மேலோங்கியுள்ளதாகவும் இதன்போது ஹிருணிகா அவர்கள் செய்தி வெளியிட்டார். இலங்கை அழகாக்கி சொர்க்கப்புரியாக்குவேன் என மாரதட்டிய ஜனாதிபதியால் இலங்கை குப்பைக்குள் மூழ்குவதை காப்பாற்ற முடியாமல் போகும் நிலை உருவாகியுள்ளது. அண்மையில் இலங்கையில் மாபெரும் பிரச்சனையாக உள்ள எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக குப்பைகள் ஏற்றும் வாகனம் தனது சேவையை நிறுத்தியதால் இலங்கை தலைநகரம் கொழும்பு குப்பைகளால் தேங்கியது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக கொழும்பு நகரின் சில பகுதிகளில் குப்பை சேகரிப்பு மீண்டும் நிறுத்தப்பட்டு உள்ளதாக கொழும்பு மாநகர சபையினுடைய சிரேஷ்ட உறுப்பினரான மகேந்திர டி சில்வா அவர்கள் தெரிவித்தார். கங்கராம பிரதேசம், நாரஹின்பிட்டி, பொரளை மற்றும் திமட்டக்கொட பிரதேசங்களில் குப்பை சேகரிக்கும் பாரவூர்திகளில் எரிபொருள் தீர்ந்துள்ளதால் குப்பை சேகரிப்பு ஸ்தம்பிதமடைந்து உள்ளதாக திண்மக்கழிவு முகாமைத்துவம் சார்பான சிஎம்சி நிலைக்குழுவினுடைய உறுப்பினரான டி சில்வா அவர்கள் செய்தி வெளியிட்டார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார். ரஞ்சன் ராமநாயக்க இன்று காலை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் எலும்பியல் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இவ்வாறு மேலதிக சிகிச்சைக்காக தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளதாக சிறைச்சாலை தலைமையகம் தெரிவித்தது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுடன் திட்டமிட்டிருக்கின்ற சந்திப்பில் பங்கேற்பது சார்பில் தமிழர் விடுதலை இயக்கம் எவ்விதமான உத்தியோகபூர்வமான அறிவிப்புகளையும் எம்மிடம் தெரிவிக்கவில்லை என கூட்டமைப்பினுடைய தலைவரான ராசாமந்தன் அவர்கள் தெரிவித்தார். எதிர்வரும் 25ஆம் தேதி ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் இடையிலான சந்திப்பு திட்டமிடப்பட்டது. ஏற்கனவே கடந்த ஆண்டும் கடந்த 15ஆம் தேதியும் திட்டமிட்ட சந்திப்புகள் ஒத்திவைக்கப்பட்டதுடன் இந்நிலையில் தற்போது திட்டமிட்ட சந்திப்பில் பங்கேற்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரான சம்பந்தனவர்கள் திட்டவட்டமாக அறிவித்து உள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இலங்கையில் மிக விரைவில் சோமாலியாவைப் போல பஞ்சம் ஏற்படலாம், அதனை சந்திப்பதற்கு நாம் தயாராக வேண்டும், அரசாங்கத்தின் தீர்க்க தரிசனமற்ற செயற்பாடுகளால் இந்நிலைமை ஏற்பட்டுள்ளதாக மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய பிரதி தலைவரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் அவர்கள் செய்தி வெளியிட்டார். பால்நிலை சமத்துவத்தை உறுதி செய்வோம் என்ற தொனிப்பொருளின் கீழ் மலையக மக்கள் முன்னணியின் மகளிர் தின விழாவானது இன்று காலை பதுளை தபாத் கேட்போர் கூடத்தில் வெகு விமரிசையாக இடம்பெற்றது. மலையக மக்கள் முன்னணியின் செயலாளரான எஸ் விஜயச்சந்திரனின் மேற்பார்வையின் கீழ் மலையக மக்கள் முன்னணி மற்றும் மலையக மகளிர் முன்னணி ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த இந்த விழா மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தலைமையில் இடம்பெற்றிருந்தமை தெரிவிக்கத்தக்கது. இலங்கையில் பணத்தை அச்சிட்டு வரிய மற்றும் குறைந்த வருமானம் பெறுவோர் மத்தியில் ஏன் பகிர்ந்தளிக்கக் கூடாது என்று கூறும் நபர்களும் பாராளுமன்றத்தில் இருக்கின்றதாக பந்துல குணவர்த்தன குற்றம் சுமத்தினார். மேலும் அப்படியான செயலை செய்தால் நாட்டின் முழு பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலைமைக்கு செல்லும் என்பது இவர்களுக்கு புரியவில்லை. இதேவேளை பணம் அச்சிடப்படுவதை உடனடியாக குறைக்க வேண்டும், நாடு எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடியில் பொருளாதார விஞ்ஞானம் சார்பில் போதிய புரிதல் இல்லாத மிகவும் பலவீனமான பாராளுமன்றத்தை தான் கண்டதில்லை, இந்நிலைமையை புரிந்து கொண்டு பணம் அச்சிடப்படுவதை கட்டுப்படுத்த பாராளுமன்றம் தலையிட வேண்டும் எனவும் இதன்போது பந்துல குணவர்த்தன் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தமை தெரிவிக்கத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.